வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் குரல் டைம்ஸ், நான் உங்கள் குரல். இது எங்கள் சேனலோட நியூ வீடியோ. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 30 செகண்ட் வீடியோவில் இந்த உலகத்துக்கே புது பொறுப்பு சொன்னவர், இந்த உலக மக்கள் அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மகான் கூட சொல்லலாம் அவரை. எப்படி சொல்கிறது, அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாதுங்க. அண்ணனோட முதல் பரிமாணத்தை கொஞ்சம் பாருங்களேன். பீட்டர் பார்க்கர், நீங்களா? நல்ல எடிட்டிங். பீட்டர் பார்க்கர் மாதிரியும் தெரியுது, அண்ணன் மாதிரியும் தெரியுது. அண்ணே, ஒரு டவுட்டு. நீங்கள் கால் வைக்கிற ஆப்பெல்லாம் ஏதோ இல்லை, நிறையவே பிரச்சனையாகவே போகுது அப்படின்றாங்களே, அது உங்களுடைய கருத்து என்ன? கால் வைக்கிற ஆப்பெல்லாம் கட்டமாக போவோம், அறுத்து மூதேவி. நான் வீடியோ போட உனக்கு இல்லை, சாவுறீங்க எல்லோரும். நான் வீடியோ போட உனக்கு இல்லை. என்னண்ணே, உங்களை எல்லா ஆப்லையும் நார் அடிக்கிறேன்னு ஏசுறானுங்களே. நான் எல்லா இடத்துலையும் நார் அடிக்கிறேன், நான் அடிப்பேன், எல்லா ஆப்லையும் வருவேன், எல்லா இதுலையும் நான் அடிப்பேன், பேசுவேன், வாங்குவேன். என்னலே, புதுசு புதுசாக ஐடியா ஓப்பன் பண்ணி அண்ணன் நார் அடிக்கிறாருமே, அண்ணன் புதுசாக ஒரு அன்பளிப்பு தராராம். புதுசு புதுசாக இப்போ ஐடியா ஓப்பன் பண்ணி வரணும் பார்த்துருங்க. வந்துட்டு செத்த பயில வந்த உடனே ஜாமான் தான் எழுதுறானுவோ. ஆ, வாங்கலை வா, இதை அறுத்து ரெண்ட கையில் தந்துடுறேன், வீட்டில் வச்சு கும்பிடு, இல்லை ஸ்ப்ரே போட்டு சாப்பிடு செத்தப்பையில. ஸ்ப்ரே பண்ணியா, ஸ்ப்ரே பண்ணியா, ஸ்ப்ரை பண்ணியா? ஸ்ப்ரை பண்ணுற அளவுக்கு அது என்ன, மட்டன் பீஸா இல்லை சிக்கன் லெக்கா? என்னடா அண்ணன் அறுக்க சொல்கிறீங்க? அண்ணே, அறுத்து குத்துருங்கண்ணே, இருக்கிற வசதி கேட்குறானுங்க அவனுங்க, நீங்கள் அறுத்து குத்துருங்க. நான் சொல்கிறேன், உனக்கு முதல்ல அறு, எனக்கு நீ அறுக்க வேண்டாம். ஆ, எனக்கு அறுக்கிறது வாங்குறது எல்லாம் எனக்கு தெரியும். ஆ, உனக்கு தேவைன்னா அதை அறுத்து நாய்க்கு போடு, ஆ கழுகுக்கு போடு, இல்லைன்னா நீ உங்கள் வீட்டில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி அப்படியே தொட்டு தொட்டு தின்னு. மானங்கட்ட போயிடலாம், மானங்கட்ட போயிடலாம் வா. எப்படி ஆட போகிறீங்க, எப்படி? ஆ, வேணாண்ணே, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இந்த பெளியில் அவுத்துட்டு பாடியில் பாடி பாடியை போட்டு, ஆ ஜட்டி போட்டு, ஆ கவர்ச்சியாக ஆட போகிறேன். ஜட்டினா அந்த ஜட்டி இல்லை, அது வந்து இந்த கவர்ச்சியாக போடுவாங்களா அந்த மாதிரி ஜட்டியை போட்டு ஆட போகிறேன். நான் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன், உண்மையிலே வா. ஐயோ, நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகுறா. பொதுவாக அண்ணன் வீடியோ பற்றி பேசும்போது நம்ம இவங்களை மிஸ் பண்ணவே முடியாது. அண்ணனோட இன்னொரு முகம், இன்னொரு பரிமாணம், இன்னொரு வாழ்க்கையா வேணாப்பா, அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும். இன்னொன்று, அண்ணனோட இன்னொன்று, அதாவது ரெண்டாவது, அதாவது எப்படி சொல்கிறது, அம்மா அது வாடகை சைக்கிள் வாங்கி ஓட்டலாம் நம்ம அது சிஸ்ன்னு போயிட்டு சிறந்த நிற்க வச்சிடறோம் வேணா, டைம் முடிஞ்ச உடனே அது மாதிரி ஓட்டு எதுவும் நிற்க வச்சிருவார் அண்ணன், பாருங்களேன். நீங்கள் சூர்யா கூட பண்ண டான்ஸு அவ்வளோ அருமையாக இருந்துச்சுண்ணே, கொஞ்சமாக நாட்டமாக போட்டீங்க அந்த, அதுக்கு பாராட்டி வெடி வைக்கலாம் சொன்னேன் நான், அது பாராட்டி நல்லா ஜமாய்க்கலாம் சொன்னேன். வெடியை கொண்டு ஓன் வாயில வை நாரப்பாயில, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஒருத்தர் வளரக்கூடாதுரா, அவங்களுக்கு வளர்ந்தா இப்படி தான் பண்ணுவீங்கல்ல, ரொம்ப அபாசமாக இருக்குது, ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது, கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்கு. இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்க அண்ணா, எவ்வளோ பெரிய ஆள். இந்த சூர்யாவை உட்கார வச்சுட்டு என்ன சின்ன பையன் மாதிரி எடிட் பண்ணி, நான் வந்து இந்த அம்மனமாக இருக்கிற மாதிரி சூர்யா என்ன குளிப்பாட்டுற மாதிரி இப்படி போட்டு விட்டுருக்கே மூதேவி, அது பார்க்க எவ்வளோ அசிங்கமாக இருக்கு. ஒரு ஜட்டி மாதிரி ஜட்டி கூட நீ மாட்டாமல் விட்டுற. A few moments later.
நான் அப்பயோ சொன்னேன் கேட்டியானே நீ கேட்டியா யார் யாரும் டூயட் போடாத வேற யாரும் டூயட் போடாதுன்னா கேட்குறேன் நீ பார்த்தா இப்போ அண்ணி கோச்சிக்கிச்சு சாரு உன் ஃப்ரெண்டு சூர்யா கோச்சிக்கிச்சு சூர்யா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டியே அப்ப மாமா வந்து சீக்கிரம் வந்து தேவதாசம் ஆயிருவேன் எப்படி ஆயிட்டா சொல்லு வந்தேன்னு வச்சுக்கவே செருப்படுத்து முகர முகரையா இழுத்து எனங்க மன்னிச்சு விட்டுருவீங்க அண்ணன்னு பார்த்தா அண்ணனுக்கு எதிர்த்து ஒரு வீடியோ போடுறீங்களே இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரி உங்க குடும்பம் சரிப்பட்டு வருமா என்ன ஜிபி முத்து வந்து பாக்குறியா ரெண்டு பேரும் சேர்ந்து கிழிச்சு பாப்பாமா வா உங்க ஊர்ல அதையும் சொல்லக்கூடாது அதுவும் தப்பும்பாங்க உனக்கு சூர்யா கேக்குதா சூர்யா பக்கத்துல வந்து ஒரு நாள் நிக்க முடியுமா நான் இருக்கிற லெவலுக்கு நீ இருக்கிற லெவலுக்கு டூ இட் போடுற ஐயோ பாமேன்னு பார்த்தா இத்தனை நாள் தெரியலையா இப்பதான் தெரியுதாவா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு நானே சூர்யா விட்டு போயிச்சுட்டு இன்னும் ஆரம்பிச்சிட்டியா அவ காரி துப்பி அந்த ஈரம் கூட காயில மூஞ்சில அதுக்குள்ளேவா பாத்தியா டியூட் போர்டு கரெக்ட் பண்ண முடியலன்ட்டு இப்போ லைவுக்கு போயிட்டேன் ஒரு லைவில் போக முடியல ஏ பேதியில் போகணுக்கு பேதி 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 எல்லாம் எடுக்கு செத்த போயில ஏன் லைவ் போட்டாச்சுன்னா நம்பி சும்மா ஏதோ ஜாலியாக பார்க்கணும் பார்த்துருந்தாச்சுன்னா எல்லாருமே என்ன வந்து ரொம்ப அசிங்கமாக பார்க்க ஜிமுத்து வந்தாலே ஆன்னு நடுங்கிறாங்க பேதியில் போகலாம் போ நான் நிறைய சூப் கேள்விப்பட்டுக்கிறேன் வெஜிடேபிள் சூப்பு ஆட்டுக்கால் சூப்பு தக்காளி சூப்பு ஏன் மாட்டுக்கால் சூப்பு கூட கேள்விப்பட்டிருக்கேன் இது என்ன புது புது என்னன்னே தெரியலையது எந்த கடையில் என்ன கிடைக்கும் என்னது கொட்டை சூப்பு காலியா செத்த பையன் கொட்டை சூப்பு நீ வாயில் ஊற்று அசிங்கமாக பொரிய வெக்கம் இல்லை கொட்டை பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணிட்டு வெக்கம் கட்டமில்ல வெக்கம் கட்டல இதே திங்கியில் நீங்கள் மானங்கட்ட போயிடும்ல சி போகாமல்ல என்ன சீக்கிரமாக காலியாயிடுமா எல்லோரும் மைண்ட் போகும் போல இருக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்லை அண்ணனை போயிட்டு இந்த செருப்பை காட்டி நாய மாதிரி காட்டுறீங்களாமே அது எடிட் பண்ணி தான் போடணுமாண்ணா நீ கட்டணம் அப்படி தான் இருப்பார் ஃபோர் பண்ண ஆப்பில் ஜாயின் இப்படி போட முடியாது ஏன் வீடியோவுக்கு செருப்பியை காமிச்சு நாயை காமிச்சு அது சேர்த்து வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அவன் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி போட்டு விட்டுட்டான் வராது என்ன எனக்கு வராதுன்னு தான் தோணுது உனக்கு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன் வரும்ன்ட்டு வந்தால் ஒரு உத்தரவு தாண்ட வந்து நாங்கள் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன் ஆடு ஆடு நல்லா ஆடு ஆடுது சரி ஆடுன்னா டிக்டாக் மட்டும் வரட்டு டிக்டாக் வரட்டு அன்னைக்கு பாரு என் ஆட்டத்தெல்லாம் பாரு அன்னைக்கெலாம் நீ உன்னால் பொறுக்க முடியாது அப்படி ஆடுவோம் பாரு நாரா பயில அன்னைக்கு நான் வந்து சில ஆப்புகள் சரியில்லாமல் இருக்குது அதனால தான் வீடியோ குறைச்சி போட்டிருக்கேன் பார்த்துக்கேன் இல்லைனாச்சுன்னா இன்றைக்கி நான் போகிற வீடியோவுக்கு நீ தாங்க மாட்டேன் நீ செத்த பயில கரெக்டு தானே கரெக்டு தான் தம்பிகளா இந்த ஜிபி முத்துக்கு என்றைக்கும் அழிவே கிடையாது தெரியுமா லூசு பயிலுள்ளா மறுபடியும் வாங்க நம்ம டிக்டாக்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்போம் என்ன டோல் நாரப்பருளா மூஞ்சி நீ சொல்றது நூத்து நூறு அடி தான் உனக்கு அழிவே கிடையாது குரல் மொத்த சப்போர்ட்டும் உனக்கு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க உங்களுடைய சஜஷன் எதனா இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்